வெல்கம் டு சர் ஸ்ரீ விலாக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சாய்பாபா பிளெஸ்ஸிங்கோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நாம் வந்து ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஒன்றா நான் செய்கிறேன், அப்படியே செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சு அதில் புளி ஜலம் குத்தின்ட்டுருக்கேன். தனியாக வந்து வாழைக்காவை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இந்த விலாகில் நான் ரெண்டு பச்சை மோர் குழம்பு, வாழைக்காய் பொரியல், சிம்பிளாக ஒரு பருப்பு ரசம் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் புளி ஜலத்தில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காவை கருக்காது இருக்கிறதுக்கு மோரில் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது எடுத்து அதில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலான்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வந்து தண்ணி வடித்து நம்ம அந்த புளி ஜலத்தில் சேர்க்கணும். இந்த பாருங்கள், வடி வச்சு நான் வடிகட்டி உங்களுக்கு எடுத்து போடுறேன். புளி ஜலத்தில் சேர்த்துடுறேன் வாழைக்காவை. உப்பு போடக்கூடாது, வாழைக்காய் சரியாக வேகாது. அதனால் மஞ்சள் பொடி போட்டு ஜலத்தில் வந்து வேக வச்சு நம்ம தனியாக அதை வடித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வாழைக்காவை புளி ஜலத்தில் சேர்த்துட்டேன். வாழைக்காய் கொதிக்கட்டும். நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஒன்றா ஃபுல்லாக நல்லா வேகும் உங்களுக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், வாழைக்காய் வந்து வேக ஆரம்பிச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கம் வந்து பருப்பு வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் புளி ஜலம் எடுத்துட்டுருக்கேன். புளி ஜலத்தில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துன்ட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு எடுத்துட்டுருக்கேன். அது எல்லாத்தையும் இதில் வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதையும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்றேன். உப்பை சேர்த்துட்டு நம்ம கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் இந்த தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும். அதனால் நல்லா கையால் கசிக்கிக்கோங்க அந்த தக்காளியை. நல்லா அப்போ தான் தான் ஒத்தாப்பில் வந்து கலந்து வரும். நல்லா நான் வந்து தக்காளியை மசிச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிம்பிள் ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தக்காளியை நான் நல்லா மசிச்சுக்கிறேன், அப்போ தான் ஒத்தாப்பில் வரும்ன்றதுக்காக. இதில் விலாகில் சொல்லியிருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுப்பில் வச்சிடுறேன், அடுப்பை பெருசு பண்ணிட்டேன். இது புளி ஜலம் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா கொதிச்சு வரணும். புளி வாசனை போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு கொதிக்கணும். பாருங்கள், புளி ஜலம் நல்லா கொதிச்சுட்டு இதில் நான் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். ரசப்பொடி சேர்த்துக்கணுன்றதில் இந்த மிளகு சீரகம் பொடி சேர்த்துட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ரசப்பொடி சேர்த்து பண்ணுற மிளகு சீரக பொடி இல்லைன்றதுனால நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் மிளகு சீரக பொடி தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கிறேன். அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்துட்டான்னு பாருங்கள். ரொம்ப வேகக்கூடாது, குழஞ்சி வெந்துட்டால் வந்து வதக்க முடியாது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை வந்து ட்ரைன் பண்ணி நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துன்னு வந்துட்டு எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம். ட்ரைன் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் நான். இப்போ ரசத்துக்கு வந்து நான் தாளிச்சிக்கிறேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்க்கக்கூடாது, சாரி, கடுகையும் பெருங்காயத்தையும் சேர்த்துட்டுருக்கேன். அதில் ரசத்தை கொட்டி ரசத்துக்கு தாளிச்சிக்கிறேன். நான் பருப்பு சேர்க்குற வீடியோ எடுக்கும்போது மொபைல் ஆன் பண்ணாதனால அது காட்ட முடியல என்னால். புளி ஜலம் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அது கொதி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், பருப்பு ஜலத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி தாளித்து கொட்டிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிளகு சீரகம் பொடி சேர்த்து கொதி வந்த உடனே பருப்பு சேர்த்துட்டு தாளித்து கொட்டிடணும். அவ்வளோதான் இந்த ரசத்தோட வேலை. ரசம் முடிஞ்சிச்சு, நம்ம அதை மூடி போட்டு வச்சிடலாம். உடனே வந்து வாசனை போயிடும். அதனால் எப்போ ரசம் பண்ணாலும் மூடி போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியலுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் குத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். ட்ரெயின் பண்ண வாழைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொடியெல்லாம் சேர்க்கலாம். இப்போ தான் இதுக்கு வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே சிம்மில் வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் சொல்கிறபடி செஞ்சு பாருங்கள். எப்பவுமே நீங்கள் வாழைக்காய் ஃப்ரை தானே பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கிட்டு நான் வந்து அதில் பொரியலுக்குன்னு ஒரு பொடி வச்சுட்டுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன்.
நீங்கள் சாதாரண மிளகா பொடி நீங்கள் குழம்புக்கு நிறைப்பீங்க இல்லையா, அந்த மிளகா பொடியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியல் பொடியை வந்து நான் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது சேர்த்துனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. நல்லா அந்த பொடியெல்லாம் ஒத்தாப்பில் அந்த காயையோடு சேர்ந்து வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நான் கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து ரொம்ப அந்த தேங்காய் வந்து ஃப்ரை ஆகணுன்றதில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் அடுப்பில் இருந்தால் போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவை எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான். நீங்கள் எப்பயுமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவீங்க இல்லையா வாழைக்காவை, அந்த மாதிரி இல்லாத இந்த மாதிரி வேக வச்சு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த பொடி சேர்க்கறதுனால இன்னும் வாசனையாகவும் இருக்கும். அடுத்தது நான் வந்து மோர் குழம்பு பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து 2 விதமாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு பச்சை மோர் குழம்பு, இது நம்ம அடுப்புலேயே வைக்க வேண்டாம், அப்படியே டேரெக்டாக தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 பாத்திரத்தில் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தயிர் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வறுத்து அரைக்கிற மாதிரி ஒரு மோர் குழம்பும், அப்படியே வந்து கொத்தமல்லிலாம் அரைச்சி பண்ணுற மாதிரி ஒரு மோர் குழம்பும் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுண்டு அதில் தோரம்பருப்பு பச்சை மிளகா தான் வறுத்துக்க போகிறேன். தோரம்பருப்பு எண்ணெயில் போட்டுட்டேன். பச்சை மிளகா போட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அந்த தோரம்பருப்பு வந்து சிகப்பாகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த பச்சை மிளகா தெளிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கேன். பச்சை மிளகா எப்படி தெளிக்கிறது பாருங்கள். நல்லா வறுத்துக்கோங்க, தீயை விட்டுடாதீங்க. தோரம்பருப்பு செவந்தா போதும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை ஆகிடும். நல்லா வறுத்துன்ட்டேன் பாருங்கள், நல்லா செவந்து போயிட்டு பாருங்கள். இது அப்படியே ஆற வைக்கணும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான், அப்படியே ஆறட்டும். இது கொஞ்ச நேரம் ஆறுறதுக்குள்ளே நம்ம பச்சையாக அரைச்சி மோர் பண்ணுற மோர் குழம்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டுருக்கேன். மிக்சி ஜாரில் நான் என்ன சேர்த்துக்கிறேன்னு ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், இஞ்சி சேர்த்துட்டுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டுருக்கேன், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டுருக்கேன். இதை அப்படியே பச்சையாக அரைச்சி நம்ம மோரில் கலக்க போகிறோம். நம்ம அதுக்குள்ளே இது ஆறட்டும். இது ஆறிட்டு பாருங்கள். இதையும் நான் மிக்சிக்கு மாற்றிக்கிறேன். எண்ணெயை வடித்து வெறும் தோரம் பருப்பு பச்சை மிளகாயை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற எண்ணெயிலே நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் மோர் குழம்புக்கு. நல்லா எடுத்துக்கிறேன் பாருங்கள், செவந்திருக்கு பாருங்கள். தோரம்பருப்பு பச்சை மிளகா அதை மட்டும்தான் நான் வறுத்துட்டுருக்கேன். அது கூட நான் வந்து சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வரப்போகிறோம். பாருங்கள், 2 விதமாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். முதல்ல வந்து பச்சை மிளகா, சீரகம், தேங்காய், கொத்தமல்லி, இஞ்சி, அதை அரைச்சி விழுது. ரெண்டாவது தோரம்பருப்பு வறுத்து பச்சை மிளகாயும் சேர்த்து வறுத்து தேங்காய் சீரகம் அப்படியே வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்று நம்ம சேர்த்து கலந்து விட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ரெண்டுத்துக்குமே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுன்னு மோரை வந்து கெட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டே பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கணும், கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். நீங்கள் வந்து நல்லா கரண்டி வச்சும் கலந்துக்கோங்க, இல்லை பீட் இருந்தால் கூட பீட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுவே இருக்கூட சிப்பி சிப்பியாவோ எது மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் எப்படி கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள். நல்லா அப்போ தான் வந்து அந்த காரம், அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் அதெல்லாம் வந்து அதில் சேர்ந்து வரும். அதனால் நல்லா கலந்துக்கணும். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுண்டு நம்ம இதில் திருமாறி கொட்ட போகிறோம். அவ்வளோதான், இதில் எதுவும் வேலை இல்லை. இது அடுப்புலேயே வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம். இப்போ சில பேருக்கு மோர் ஒத்துக்காது, சில பேருக்கு மோர் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது தோரம்பருப்பு பச்சை மிளகா வறுத்தது, கூடவே சீரகமும் தேங்காயும் வச்சு அரைச்சோம். அதை வந்து இன்னொரு தயிரில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
இப்போ சில பேருக்கு மோர் சாப்பிட்டா சைனஸ் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து உடனே சளி பிடிக்கும். சில பேருக்கு மோர் வாசனையே பிடிக்காது. எக்ஸாம்பிளுக்கு எங்கள் பையனுக்கே வந்து மோர் வாசனை பிடிக்காது, மோர் சாதமே சாப்பிட மாட்டோம். ஆனால் வந்து இந்த மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு, ஒத்துக்காதவங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அடுப்பில் வைக்கவே வேண்டாம். இப்போ ரெண்டு மோர் குழம்புக்கும் நம்ம அப்படியே தாளித்து கொட்ட வேண்டியதுதான். அதுக்கு நான் அந்த ரிமைனிங் இருந்ததில் எண்ணெய் அதை அப்படியே வச்சுட்டுருக்கேன். வச்சுட்டு அதில் கடுகு தாளிச்சிக்கிறேன். கடுகு தாளித்து ரெண்டுத்துலேயும் நம்ம இப்போ கொட்டி சேர்த்துட்டோம்னா மோர் குழம்பு ரெடி. இப்போ இந்த மோர் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோரம்பருப்பு பச்சை மிளகாய் அரைச்சி பண்ணுறது வந்து எங்கள் மாமியார் பண்ணுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி நான் இதை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் மோர் குழம்பு பண்ணுவேன். இந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் அது வந்து எங்கள் நெய்பர் வந்து ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்க, இது சூப்பராக இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு. அதுலேருந்து நான் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 2 times பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுமே. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ ரெண்டுத்துலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சத்தையும் சேர்த்துட்றேன். இப்போ நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி. இன்றைக்கி நம்ம குக்கிங் வ்ளாகில் ரெண்டு டைப் வந்து உங்களுக்கு மோர் குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.